நிலத்திய பிரதேசங்களுக்கு சமநிலையால் பெயரிடுதல். நிலத்திய பிரதேசங்கள் இருக்கு, இதில் காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு இந்த தெக்காட்டின் தளத்தில் நான் ஒரு நிலத்திய பிரதேசம் காட்டியுள்ளேன். இந்த நிலத்திய பிரதேசத்துக்குரிய பெயரீடு அதாவது சமநிலையால் கொடுக்க போகிறேன். எவ்வாறு அந்த பெயரீடு எங்களால் வழங்க முடியும் என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்பொழுது இதில் இந்த தெக்காட்டின் தளத்தை நோக்கும்போது எங்களுக்கு X3 என்ற ஒரு கோடு இதில் வரையப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா X3 கோடு, அது ஏற்கனவே நான் முதல் சொன்னதும்படி எக்ஸ் அச்சினுடைய 3 என்ற புள்ளியூடாக செல்கிறது. ஆகவே அந்த கோட்டுக்கு X3. அதேவேளை இந்த கோடு முறி கோட்டினால் காட்டப்பட்டிருக்கிறது, புள்ளி கோட்டினால், ரைட். அது ஏன் சொல்லுறேன், என்னென்றால் இந்த பிரதேசம் அதாவது நிலக்கப்பட்ட இந்த பிரதேசத்துக்கு இந்த கோட்டில் உள்ள பிரதேசம் சொந்தமில்லை, அதாவது இந்த நிலக்கப்பட்ட பிரதேசத்துக்குள் அந்த கோட்டு பிரதேசம் உள்ளடக்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த முறி கோட்டினால் சொல்லி காட்டப்படுகிறது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு கோட்டை வரையும் போது 3 பிரதேசங்கள் இருக்குன்னு சொல்லி படிச்சிட்டோம். அந்த கோடு மற்றது கோட்டுக்கு இருபுறவும் இருக்கிற 2 பிரதேசங்கள். இப்போ ஒரு பிரதேசத்தை நான் நிலத்தி காட்டியுள்ளேன். இந்த நிலத்தப்பட்ட பிரதேசத்துக்குள் அந்த கோட்டு பிரதேசம் உள்ளடக்கப்படுதா இல்லையா என்பதை இந்த கோடு முறி கோட்டினால் கீறப்பட்டுள்ளதா அல்லது தொடர் கோட்டினால் கீறப்பட்டுள்ளதா என்பதை அடிப்படையாக வைத்து தான் அந்த முடிவை நாங்கள் சொல்ல வேண்டும். இதில் இந்த படத்தை பொறுத்தளவில் அந்த கோடு முறிகோட்டினால் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலத்திய பிரதேசத்துக்குள்ள அந்த கோட்டு பிரதேசம் உள்ளடக்கப்படாது, அந்த கோட்டு பிரதேசம் உள்ளடக்கப்படாது. ஆகவே இந்த பிரதேசத்துக்குள் பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் எங்களுக்கு தெளிவாக ஆழ்கூறு சொல்லக்கூடிய 4 புள்ளிகளை முதலில் தெரிவு செய்வோம். அந்த புள்ளிகளின் ஆழ்கூறுகளை சற்று ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம் அந்த பிரதேசத்துக்குரிய சமநிலை பெயரிட்டு எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கும். இதில் நான் சில தெளிவாக ஆழ்கூறு சொல்லக்கூடிய சில புள்ளிகளை நான் தெரிவு செய்கிறேன். இந்த புள்ளி வந்து ஏ என்று வைப்போம். சரி, அப்போ ஏனுடைய ஆழ்கூறு எனக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்ப்போம், இன்னும் ஒரு சில ஆழ்கூரை பார்ப்போம். இப்போ பியினுடைய ஆழ்கூறு எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். பியினுடைய ஆழ்கூறு பாருங்கள், 10 உண்டு. சி ஆழ்குறையும் ஒன்று பெறுவோம், இன்னொரு ஆழ்கூறு எடுப்போம். இந்த நிலத்திய பிரதேசத்துக்குள் எடுக்கிறேன். இப்போ இதை எடுப்போம், சீனுடைய ஆழ்கூறு பார்த்தோம்னு சொன்னால் சிஎன் வைப்போம். சய 1.2 சீனுடைய ஆழ்கூறு, சய 1.2. அதே போன்று இன்னொரு ஆழ்கூறையும் எடுத்துருவோம், டியினுடைய ஆழ்கூறு 1.2. சரி மாணவர்களே, இப்பொழுது இந்த ஆழ்கூறுகளை நான் பாருங்கள், இந்த கோட்டில் புள்ளி எடுக்கவில்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்னபடி இந்த நிலத்திய பிரதேசத்துக்குத்தான் நாங்கள் பெயரிட போகிறோம். ஆனால் நிலத்திய பிரதேசம் வந்து அந்த கோட்டு பிரதேசத்துக்குள்ள உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே அந்த கோட்டில் நான் புள்ளிகள் எதையும் எடுக்கவில்லை, அந்த நிலத்திய பிரதேசத்துக்குள்ள மட்டும் எடுத்திருக்கிறேன். அந்த பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட புள்ளிகள் இந்த ஆழ்கூறுகளில் எக்ஸால் கூறுகளை நாங்கள் எடுக்க போகிறோம். எக்ஸால் கூறு இதில் பார்த்தீங்கன்னா 1. இந்த பி ஆழ்கூறில் எக்ஸால் கூறு வந்து இந்த 10. சி என்ற புள்ளியில் எக்ஸால் கூறு வந்து சய 1. டி என்ற புள்ளியில் எக்ஸால் கூறு 1. இப்பொழுது எங்களுக்கு இதுதான் இல்லை, X3 என்பது தான் இல்லை. இந்த X3க்கு மறுபுறம் ஒரு புறம் இருப்ப புள்ளிகளை தான் நான் பெற்றுள்ளேன். ஆகவே இங்கே பெற்றுக்கொண்ட எக்ஸால் கூறுகளை இந்த 3 என்ற புள்ளியோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறேன். ஏன் 3 தான் அங்கே எல்லையாக எங்களுக்கு இருக்கிறது. அப்போ இதில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த புள்ளிகள் எல்லாமே பாருங்கள், எக்ஸால் கூறுக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த புள்ளிகள் எல்லாமே 3 விட சிறிய புள்ளிகள், சிறிய பெருமானங்கள். 3 விட சின்ன பெருமானங்கள்லாம் இங்கே இருக்கிறது எல்லாம் எக்ஸால் கூறுக்காக வந்தது. ஆகவே நான் ஒரு முடிவுக்கு வாரேன், இங்கே பெற்றுக்கொண்ட எக்ஸால் கூறுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தால் 3 விட சிறிதாக இருக்கிறது. இங்கே பெற்றுக்கொண்ட எக்ஸால் கூறுகள் எல்லாமே 3 விட சிறிதாக இருக்கிறது. ஆகவே இந்த பிரதேசத்தில் எந்த புள்ளி எடுத்தாலும் அது இந்த எக்ஸால் கூறு 3 விட சிறிதாகத்தான் இருக்க போகிறது. ஆகவே இந்த நிலத்திய பிரதேசத்துக்குரிய சமநிலையாக அதாவது பெயரீடு எப்படி வரப்போன்னு சொன்னால், இந்த பிரதேசத்தில் உள்ள எக்ஸால் கூறு எப்படி இருக்குதாம், 3 விட சிறிதாக உள்ளது, 3 விட சிறிதாக உள்ளது. அப்போ அதாவது இந்த பிரதேசத்துக்குள்ளே நீங்கள் எந்த புள்ளி எடுத்து எக்ஸால் கூற பார்த்தாலும்
இந்த மூண்டை விட சிறிதாக இருக்கிறபடியால் தான் அந்த பொதுத்தன்மையின் அடிப்படையில் அந்த பிரதேசத்துக்கு நாங்கள் பெயர் வழங்கி உள்ளோம். அதாவது எக்ஸ் சிறிது மூண்டிலும். இதுதான் இங்கொழுது இப்போ எங்களுக்கு இந்த நீல நிறத்தினால் நிலத்தப்பட்டு காட்டப்பட்டிருக்கிற பிரதேசத்தினுடைய சமநிலையாக இருக்கும். தொடர்ந்து மாணவர்களே அடுத்த அமைப்பு அடுத்த சந்தர்ப்பத்தையும் பார்ப்போம். இதில் பாருங்கள், அதே போன்று இப்பொழுது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதே எக்ஸமன் மூன்று என்ற கோடு காட்டப்பட்டிருக்கிறது, புள்ளி கோடு தான். அதேவேளை மறுபுறம் நிலத்தியுள்ளேன், மற்ற பக்கமாக அது முதல் ஆரம்பத்தில் பார்த்த சமநிலையும் அது இந்த பக்கம் நிலச்சப்பட்டிருந்தது, இப்பொழுது மறுபுறம் நிலத்தி காட்டியுள்ளேன். இந்த பிரதேசத்தில் எங்களுக்கு சில புள்ளிகளை அதே போன்று தெரிவு செய்வதன் மூலம் எனக்கு இந்த சமநிலை பிரதேசத்தினுடைய சமநிலை பிரதேசத்தினுடைய குறிப்பீட்டையும் என்னால் எழுதக்கூடியதாக இருக்கும். அதை எவ்வாறு என நோக்குவோம். நாங்கள் வளமை மாதிரி இதில் எங்களுக்கு புள்ளிகளை தெரிவு செய்வோம். புள்ளிகளை தெரிவு செய்து அதனுடைய ஆள்கூறுகளை ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய சமநிலை குறிப்பீட்டை சொல்லக்கூடியதாக இருக்கும். இதில் நான் சில புள்ளிகளை தெரிவு செய்கிறேன். இப்போ பி என்ற புள்ளி, பி என்ற புள்ளி பாருங்கள், பி என்ற புள்ளியை தெரிவு செய்கிறேன். 4.5 கியூ என்ற புள்ளி தெரிவு செய்ய போகிறேன். இதில் தெரிவு செய்கிறேன், 5.1. இது வந்து கியூ, 5.1 என்ற புள்ளி தெரிவு செய்யப்பட்டிருக்கு. 6 என்ற புள்ளியை தெரிவு செய்வோம். இது 6 என்று எடுக்கிறேன் நான். இந்த புள்ளியின் ஆள்கூறு பார்த்தீங்கன்னா 6.3. 6.3 எஸ் என்ற புள்ளி ஒன்றையும் தெரிவு செய்வோம். நான் இதை எஸ் என்று எடுக்கிறேன், அது 4.1. இப்பொழுது இது இந்த புள்ளிகள், அதாவது 4 புள்ளிகள் தெரிவு செய்துள்ளேன். இந்த 4 புள்ளிகளில் இருந்தும் எக்ஸால் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க போகிறேன். முதல்ல எக்ஸால் கூறுகளை எழுதி கொள்ளுவோம். 4, கியூ என்ற புள்ளியில் எக்ஸால் கூறு 5, ஆறில் 6, எஸ்ஸில் 4. இப்போ இந்த புள்ளிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது 3 ஒப்பிட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா 3 தான் எனக்குரிய இல்லை, இந்த 3 விட இங்கே புறப்பட்ட எக்ஸால் கூறுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ பார்க்கும்போது இங்கே இருக்கிற பெருமானங்கள் எல்லாமே அந்த 3 விட பெரிய பெருமானங்களாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 4, 5, 6, 4 என்ற பெருமானங்கள் எல்லாமே 3 விட பெரிது. ஆகவே இப்பொழுது எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும், இந்த நிலத்தப்பட்ட பிரதேசம், இந்த நடத்தப்பட்ட பிரதேசம் சமநிலையால் சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், எக்ஸ் பெரிது 3, எக்ஸ் பெரிது 3. அதாவது 3 இந்த நடத்தப்பட்ட பிரதேசத்தில் எந்த புள்ளி எடுத்தாலும் அந்த புள்ளியினுடைய எக்ஸால் கூட்டு பெருமானம் 3 விட பெருசாகத்தான் இருக்கும். அதுதான் அங்கே காணப்படுற ஒரு பொதுத்தன்மை. அந்த பொதுத்தன்மையை தான் நாங்கள் சமநிலை வடிவத்தில் காட்டுகிறோம். அதாவது எக்ஸ் பெரிது 3, அதுதான் அந்த நீல நிறத்தினால் இப்பொழுது நிலத்தி காட்டப்பட்டுள்ள பிரதேசம்.